அதிமுகவினர் நடத்தக்கூடிய யாகங்கள் தண்ணீர் பிரச்சினைக்காக அல்ல, ஆட்சியை காப்பாற்றவே என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் அவர் பேசியுள்ளார். தமிழகத்தில் நிலவக்கூடிய தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க வலியுறுத்தி கடந்த 22ஆம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்களில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள விருந்தினர் மாளிகை முன்பு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன், மத்திய சென்னை தொகுதி எம்பி தயாநிதி மாறன் ஆகியோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஏராளமான பெண்களும் கட்சி தொண்டர்களும் அரசுக்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்ட காலி குடங்களையும் பதாகைகளையும் கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, தண்ணியை தேடி எல்லாம் போச்சு, தண்ணியை தேடி எல்லாம் போச்சு. பள்ளி இல்ல தண்ணீர் இல்ல, பள்ளி இல்ல தண்ணீர் இல்ல, ஆக தீர்க்க வழி இல்ல, ஆக தீர்க்க வழி இல்ல. வஞ்சிக்காதே, 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 தமிழக மக்களை வஞ்சிக்காதே, தமிழக மக்கள். ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய மு க ஸ்டாலின் குடம் இங்கே தண்ணீர் எங்கே என்று வாசகம் எழுதப்பட்ட குடத்தை கையில் ஏந்தி பங்கேற்றார். தண்ணி வரல, தண்ணி வரல, தண்ணி வரல, குழாயில தண்ணி வரல, குழாயில தண்ணி வரல, குடம் இங்க தண்ணீர் எங்க, குடம் இங்க தண்ணீர் எங்க, குடம் இங்க தண்ணீர் எங்க, குடம் இங்க தண்ணீர் எங்க, தண்ணி கொடு, தண்ணி கொடு, தண்ணி கொடு, தண்ணி கொடு, தமிழக அரசு தண்ணி கொடு.